ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறேன்னா, பாசிட்டிவ் ஹோம் குறிப்பு. குடும்பத்தலைவர் வீட்டில் அமரும் திசை. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் அதிக நேரம் செலவு பண்ணுற இடம் எந்த இடம்னா, நம்ம வீட்டோட ஹால், அதாவது லிவிங் ரூம். அந்த லிவிங் ரூமில் நம்ம வீட்டு குடும்பத்தலைவரோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களோ எந்த இடத்துல உட்கார்ந்து வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், எந்த திசையில் உட்கார்ந்தா நல்லது, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், வீட்டுக்கு மேன்மையை தருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் லிவிங் ரூமில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. சேராக இருக்கட்டும், சோஃபாவாக இருக்கட்டும், இல்லை டேபிளாக இருக்கட்டும், இல்லை டைனிங் டேபிள், டிவி, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அந்த ஃபர்னிச்சர்ஸை, எஸ்பெஷலி சேர் அண்ட் சோஃபாவை நீங்கள் செவுத்து ஒட்டி போட்டுருவீங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது. அந்த செவுத்து ஒட்டி போட்டிங்கன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜிஸ் அக்யூமுலேட் ஆகிடும். நெகட்டிவ் எனர்ஜிஸ்னால் என்னங்க? டஸ்ட்டு, டர்ட், அதாவது அழுக்கு, ஒட்டடை, தூசி, இல்லை ஏதாவது ஜெர்ம்ஸ் அங்கே அக்யூமுலேட் ஆகிறது, இதெல்லாம் தாங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ். அதுவே நீங்கள் ஒரு 3 இன்ச் கேப் விட்டு போட்டிங்கன்னா அங்கே காத்தோட்டமாக இருக்கும், நமக்கும் க்ளீன் பண்ண வசதியாக இருக்கும், எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸும் அக்யூமுலேட் ஆகாது, பாசிட்டிவாக இருக்கும் அந்த இடம். ஸோ உங்கள் வீட்டோட ஹெவி ஃபர்னிச்சர்ஸ் லைக் சோஃபா, ஹெவி வெயிட்டட் சேர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சவுத் வெஸ்ட்டு சைடு இல்லைன்னா சவுத் வாலில் சவுத் சைடு வந்து நீங்கள் வச்சுடுங்க. அங்கே கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, அப்போ தான் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நார்த் சைடில் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வாட்டர் எலிமெண்ட் உள்ள ஏரியா. அங்கே லைட் வெயிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், லைட் வெயிட்டட் ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் அங்கே வைக்கலாம், கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஸோ இதையே நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம ஃபர்னிச்சர் போடுற இடத்துல தான் நம்ம வீட்டோட குடும்பத்தலைவரோ வீட்டு பெரியவங்களோ உட்கார போகிறாங்க. ஸோ நீங்கள் அதை சவுத் சைடு போட்டிங்க, சவுத் வெஸ்ட் சைடில் வச்சிங்கன்னா நம்ம வீட்டு குடும்பத்தலைவரும் வந்து சவுத் சைடில் தாங்க உட்காரணும். சவுத் சைடு அண்ட் சவுத் வெஸ்ட் சைடில் உட்காந்து நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், அது வீட்டுக்கு மேன்மையும் வந்து மேன்மையும் தருங்க. ஸோ ஏன் நார்த் சைடு ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நார்த் சைடு வந்து வெல்த்தை குறிக்கக்கூடிய இடம். அண்ட் மோரோவர், நார்த் சைடில் வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் சைடில் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சமாக இருக்கிற இடத்துல உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயமும் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வீட்டு குடும்பத்தலைவர் எப்போவுமே சவுத் சைடு ஆர் சவுத் வெஸ்ட்டில் உட்காந்துட்டு நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து நீங்கள் நார்த் சைடு உட்கார வச்சு அவங்கள சவுத் சைடு ஃபேஸ் பண்ணி நம்ம குடும்பத்தலைவரையோ குடும்ப உறுப்பினர்களையோ ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்கார வைங்க. ஸோ அவங்க நார்த்தில் உட்காந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணணும், இல்லைனா அவங்க ஈஸ்ட்டில் உட்காந்து வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் லிவிங் ரூமில் டிவி பார்த்துக்கிட்டு ஏதாவது விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு மகிழ்ந்திருப்பீங்க. ஸோ டிவியை வந்து நீங்கள் ஈஸ்ட் சைடு வைக்கலாம் லிவிங் ரூமில். ஸோ நீங்கள் வந்து சவுத் சைடு உட்காந்து ஈஸ்ட்டை பார்த்து டிவி பார்க்கலாம், இல்லைனா சவுத் வெஸ்ட் சைடு உட்காந்து ஈஸ்ட் சைடில் வந்து நீங்கள் டிவி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் லிவிங் ரூமில் மற்ற ஃபர்னிச்சர்ஸ்லாம் எந்தெந்த டைரெக்ஷனில் வைக்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம எப்படி எந்த டைரெக்ஷனில் உட்காந்து சாப்பிட்டா நல்லது, எந்த டைரெக்ஷனில் உட்காந்து குழந்தைங்க படித்தா நல்லதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.